அனைவருக்கும் வணக்கம். வாசகசாலை கவிதை இரவு 26க்கு அனைவரும் வரவேற்கிறேன். பவித்ரன் இன்னைக்கு ஸ்ரீசங்கரோட கவிதை வாசிப்பு தான் இன்னைக்கு அரங்கேற போகிறது. கவிதைகளுக்கு வெளிகளுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆக்டோவியா பாஸோட ஒரு சில வரிகளை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கவிதையின் சொற்களை நாம் ஒருபோதும் சொல்வதில்லை, கவிதை நமக்கு சொல்கிறது. எவ்வளோ ஒரு உன்னதமான வரிகள் இல்லை. கவிதையின் சொற்களை நாம் ஒருபோதும் சொல்வதில்லை, கவிதை நமக்கு சொல்கிறது. ஸோ கவிதையின் ஒரு உலகத்தோடு நம்ம இணைஞ்சிக்கிட்டே இருக்கோம் அப்பப்போ, ஒவ்வொரு இரவிலும் சொல்லலாம். ஸோ நம்ம பார்க்கறது எல்லாமே ரசனையின் துளிகள் தான், அது கவிதை வடிவில் எழுத்தாக மாறி இருக்குது. ஒரு நுண்ணியலான பார்வை யாருக்கு வாய்க்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ரொம்ப நுண்ணியலாக பார்க்குறவங்க வந்து ஒரு கவிஞராக இருப்பான், ஒரு ஓவியராக இருப்பான், ஒரு புகைப்பட கலைஞராக இருப்பான், சினிமா எடுக்கிற ஒரு இயக்குனராக கூட இருப்பான், எழுத்தாளன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நுண்ணியல்லையும் நுண்ணியலான ஒரு மைக்ரோஸ்கோப்பிக்கான ஒரு வியூ இவங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கேட்குதுங்களா? இப்போ என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டியாக கேட்குதா? என்னோடய குரல் வந்து கொஞ்சம் தடித்து இருந்தாலும் இல்லாட்டி சரியாக கேட்கலன்னா சொல்லுங்கள், திரும்ப கூட நான் பேசுவேன். நன்றி, நன்றி நரேன். சரி, திரும்ப ஒரே ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு திரும்ப ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். கவிதையோட வெளி வந்து ஒரு ஆக்டோவியா பாஸோட வரிகளிலிருந்து நான் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். கவிதையின் சொற்களை நாம் ஒருபோதும் சொல்வதில்லை, கவிதை நமக்கு சொல்கிறது. இது இந்த ஒரு நான்கு வரிகள் வந்து நம்ம கவிதையோட உணர்வுகளை, அதோட குவியலை வந்து சொல்லிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம இந்த நான்கு வரிகள் நீங்கள் சிந்திக்கும் போது கவிதையோட நம்ம சொற்களை நம்ம வந்து ஒருபோதும் சொல்வதில்லை, ஆனால் கவிதை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது அன்றாடம். இதான் ஆக்டோவியா பாஸோட ரொம்ப மிகச்சிறந்த வரிகளாக நான் உங்களுக்கு ஸ்ரீசங்கரோட கவிதைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னூட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நுண்ணியலான பார்வை யாருக்கு வாய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளனுக்கு, கவிஞருக்கு, புகைப்படக்காரனுக்கு, ஓவியனுக்கு. ஸோ ஒரு நுண்ணியலும் நுண்ணியலான பார்வை, ஒரு மைக்ரோஸ்கோப் போட்டு பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சில பேருக்கே வாய்த்த விஷயம். சில பேர் நம்ம அதை பார்க்க தவறுறவங்க நிச்சயமாக வந்து கவிதையின் ஊடாக வந்து நம்ம அதை நிரப்பிக்கலான்னு சொல்லுவேன். நீங்கள் நல்ல புகைப்படங்களும் பார்க்கலாம், அதுக்கான தன்மை எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஆனால் அதோட மெட்டவர்ஸ் அண்டு லேயர்ஸை வந்து நம்ம எடுத்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் தேவை, அவன்தான் கவிஞன். ஓவியத்தையும் சரி, ஒரு என்ன ஒரு மீடியம் ஆஃப் ஆர்ட் ஃபார்மை சரி, ஒரு கவித்துவத்தை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொயட்டிக்காக சொல்லும் போதே அது நம்மளோட அகம் புறம் சார்ந்த கிளர்ச்சிகள், அதாவது நம்ம என்ன ஓட்டங்களில் இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து தளர்த்திட்டு நம்மளை ஒரு வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போகும். நிச்சயமாக அது கவிதை சிறப்பாக செய்யும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீசங்கரோட கவிதைகளில் தான் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். ஒரு நான் 15 கவிதைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கவிதைகள் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு எக்ஸப்ட் அவனுக்கு கொடுக்கறது அவசியம் இல்லையா? ஸோ இந்த கவிதைகள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரசனையாளனின் பார்வையில், கருப்பு மயில், ஒரு தெளித்த ஒரு மாடர்ன் ஆர்ட் தான் சொல்லுவேன். மேக்ஸ் எர்னஸ்ட் மாதிரி, சால்வடர் டாலி மாதிரி, ஒரு சர்ரியலிசமுக்கும் ஒரு ரியலிசமுக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டு இருக்கிற ஓவியம் இருக்குல்ல, அதே போல் தான் இந்த கவிதைகள் ஸ்ரீசங்கரோட கவிதைகளாக இருக்குது. சொற்பறவை அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பிலிருந்து தான் வந்து இந்த கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எடுத்தது. ஒரு 15 கவிதைகள் எனக்கு பிடிச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கவிதைகள் வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு கற்பனை சக்தியை மீறி நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்க வைக்கும். இந்த மாதிரி யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை, ஒரு சிறந்த ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை ஒரு சிம்பிளிஃபைடாக சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது கவிதைகளில். ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை காம்ப்ளெக்ஸாக மாற்றி சொல்லக்கூடிய வகையிலையும் இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒவ்வொரு எழுத்து சக்தி தேவை, எழுதுகோளின் ஒரு லாவகம் தேவை.
அந்த அதே மாதிரியான உணர்வுகளை வந்து கடத்தி சென்று நம்ம அடையிறது வந்து சில வரிகளால் ஏற்படும். அப்படிப்பட்ட வரிகள் தான் ஸ்ரீசங்கரோட மையிலிருந்து விழுந்தது நான் சொல்லுவேன். சரி, முதல் கவிதைக்கு நம்ம போயிடுவோம். குமிழ் சோப்பு நீரில் முட்டை விடும் விளையாட்டிருக்கிறாள் செல்ல மகள். இடையிடையே பந்தை எரிந்து எடுத்து வர பணிப்பதில் அவளுக்கு பந்திருக்குமான அலைகிறது குட்டி நாய். வர்ணக்குமிழ்கள் பரவி மிதக்கும் வெளிதனில் பரவசம் கொள்கிறாள். சில நேரம் மலர்ச்செடிகளிலும் சுற்றுச்சுவர்களிலும் மோதி வர்ணமற்று சிதறுகிறது. உச்ச மகிழ்வின் இலக்கான பெருங்குமிழ் ஒன்றை படைப்பதன் லாவகமான பொழுதில் ஊதுகுழலிலிருந்து நழுவி பறக்க எத்தனிக்க மூக்கின் நுனிப்பட்டு தெரிக்கிறது முகமெங்கும். இப்பொழுது காற்று நிரம்பிய வர்ணக்குமிழ் தென்படவில்லை. இது ஒரு மிகச்சிறந்த கவிதை இந்த தொகுப்பிலிருந்து. குமிழ் ஒரு அவளோட குழந்தை வந்து இந்த சோப்பு நுரையில் வந்து முட்டை விட்டுட்ருக்கா. அந்த சூழல் நம்ம கிரியேட் பண்ணுற விஷயம் வந்து எழுத்தில் இருக்கும்ல. நான் அந்த குழந்தை வந்து அந்த சோப்பு நுரையில் ஊதிக்கிட்டு இருக்கு, அந்த நுரை எல்லாம் எல்லா இடத்துலையும் அந்த குமிழ் நிறைஞ்சிருக்கு, அதை நம்ம கண்முன்னாக காமிக்கிறது வந்து ஒரு எழுத்தில் வந்து ஒரு பெரிய சாதுரியம். அது இந்த கவிதையில் நேர்ந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னு அடிக்கோடிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, சோப்பு நீரில் முட்டை விடும் விளையாட்டில் இருக்கிறாள் செல்ல மகள். அந்த 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 அவுராவை அந்த சிச்சுவேஷனை முன்னாடியே கொண்டு வந்து கவிஞர் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவள் என்ன பண்ணுறா, அவள் செல்ல நாய்க்கும் அவளுக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் அங்கே சொல்கிறாப்புல. அதுக்கப்புறமா வர்ணக்குமிழ்கள் பரவி மிதக்கும் வெளிதனில் பரவசம் கொள்கிறாள். அவளோட அந்த பரவசம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது, விஷுவலைஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வர்ணமற்று சிதறுகிறது உச்ச மகிழ்வின் இலக்கான பெருங்குமிழ் ஒன்றை படைப்பதின் லாவகமான பொழுதில். ஸோ அவளுக்கோட தாட் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு குமிழ் செய்யணும், ஒரு பெரிய ஒரு முட்டை விடணும் அப்படின்னு அவள் நினைக்கிறாள். அப்படி பண்ணணுன்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் அவள் ஊதிக்கிட்டு இருக்கா. அப்போ ஊதிக்கிட்டு இருக்கும்போது அந்த முட்டை பெருசாக பெருசாக மூக்கோட நுனியில் பட்டு அந்த செதறுது. செதர்னு வேணால் அப்பா சொல்கிறாரு, இப்பொழுது காற்று நிரம்பிய வர்ணக்குமிழ் தென்படவில்லை அப்படின்றாரு. ஸோ அவள் மகளை எவ்வளோ ஆராதிக்கிறாரு, அவர் மகளை எப்படி பார்க்குறாருன்ற ஒரு விஷயம் அற்புதமாக இருந்தது. ஸோ அந்த குமிழ்கள், அவர் எண்ணற்ற குமிழ்களின் குவியல்கள் கூட அந்த வர்ணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா, உலகத்தில் உள்ள வர்ணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒரு வர்ணம் வந்து என் கண் முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த கவிதை இருந்துச்சு. ஸோ குமிழ் இந்த கவிதை வந்து ரொம்ப பாதிச்சிச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்தது இந்த தொகுப்பிலிருந்து. அடுத்த கவிதைக்கு போவோம். நடனம் தீண்டவே முடியாத அந்தி கரைந்து கொண்டிருக்கிறது. தீண்டவே முடியாத அந்தி கரைந்து கொண்டிருக்கிறது. தம் வழி புகைத்து கொண்டிருக்கும் கணங்களோடு நிசப்தம் நெரிக்கும் அறை தாண்டி. திறக்கும் கண்ணாடி சாளர விளிம்பிலிருந்து பிரிந்து மழைமுகம் ஞாபகத்தின் பேசி தொடர்கிற கடற்கரையில் நனையாத நம்மை பின்தொடர்கிறேன். துவக்கிவிட்டிருப்பாய் இவ்வேளை திரிந்து கொண்டிருக்கும் அவளோடு நடனத்தை. சந்திப்பிழைத்த சந்திப்பிழந்த மலையடிவாரத்தின் விரல் கோர்த்து. ஸோ இந்த கவிதை பார்த்தீங்கன்னா, அவரோட அந்தி கரைந்து கொண்டிருக்கும், தீண்டவே முடியாத அந்தி கரைந்து கொண்டிருக்கிறது தம் மின்வழி. புகைத்து கொண்டிருக்கும் கணங்களோடு நிசப்தம் நெரிக்கும் அறை தாண்டி. திறக்கும் கண்ணாடி சாளர விளிம்பிலிருந்து விரித்த மழைமுகம் ஞாபகத்தின் பேசி தொடர்கிற கடற்கரையில் நனையாத நம்மை பின்தொடர்கிறேன். துவக்கிவிட்டிருப்பாய் இவ்வேளை திரிந்து கொண்டிருக்கும் அவளோடு நடனத்தை. சந்திப்பிழந்த மலையடி வாரத்தின் விரல் கோர்த்து. ஒரு மீட்டிங்கே இல்லை அந்த இடத்துல, அவன் காதலியை சந்திக்கவே இல்லை. ஒரு ஞாபகத்தோடு பேசி தொடர்கிற ஒரு கடற்கரை நினைவில் இருக்குல்ல, ஒன்று நடக்கவே இல்லை. ஒரு மிரேகு, ஒரு காணல் நீர் மாதிரி ஒரு விஷயம் நடந்த வந்து அவர் உரையாடுறாரு இயற்கையோட அந்த பரிகாசம், இயற்கையோட அந்த உரையாடல் வந்து இந்த கவிதையில் எல்லா கவிதையிலையுமே இருக்குது. நீங்கள் இவரோட கவிதையை விஷுவலைஸ் ஈஸியாக பண்ண முடியுது, ஒரு விஷுவல் பொயட்ரி நம்மளுக்கு ஈஸியாக தென்படுது.
எப்படின்னா, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, சர்ரியலிசமுக்கும் ஒரு ரியலிசமுக்கும் நடுவில் ஒரு 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 பாணியாக இவர் கையாண்டிருக்கார். எல்லா அவரோட வரிகளையும் சரி கவிதைகளும் சரி, இவரோட கவிதைகள் வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 60 ஃப்ரேம்ஸில் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த குமிழ் கவிதை கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு முட்டை உடையுது, அதை நீங்கள் ஒரு 60 ஃப்ரேம்ஸில், அதாவது ஹை ஸ்பீட் ஸ்லோ மோஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த சிதறல்லாம் நம்மளை அப்படியே ஈஸியாக நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நடனம் கவிதையிலையும் அதே மாதிரி தான், அந்தி கரைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு கவிதைகளையும் அவரோட அந்த காலத்தையும் இயற்கையும் அந்த நாளையும் தன் கூடையே கூட்டிக் கொண்டு செல்கிற ஒரு பக்குவமும் லாவகமும் இவர் எழுத்தில் இருக்கிறது. அடுத்த கவிதை குன்று. சூழ்ந்த பனியின் லயத்தில் ததும்பும் ஏகாந்த வெளி, தொடுவானில் கருத்த மனிதர்கள் பிரித்த பயிர்களின் மீது நடந்தபடி தொலைகின்றனர். சன்னமாய் தூரக்கிடையிலிருந்து பரவுகிற பிதற்றலின் குரல்கள் சுமந்த காற்று, அவனை பார்க்கும் செம்பு சிவப்பு ஒளித்திட்டு வழியாக தீண்டி கடத்தப்படி மொழிநழுவும் குன்றின் விளிம்பில் கசியும் அவ்வயோதியனின் சாகியத்தில் தன்னை திரையவிழ்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன குன்று, அந்த குன்றில் வந்து நம்ம வந்து இந்த ஏகாந்த வெளியில் அந்த பனியில் அந்த இந்த சுகிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அந்த விரித்த பயிர்கள் மீது ஒரு சில்ல விட்டால் ஒருத்தர் நடந்து போகிறாரு, கருப்பான உறவும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஒரு விஷயம், ஒரு விஷுவலைஸ், ஒரு லேண்ட்ஸ்கேப்பை கொண்டு வந்து கண் முன்னே காமிச்சு அதில் ஒரு ஒரு விஷயத்தை வந்து டிரைவ் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் வேணும் நம்மளுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கவிதையும் அப்படி தான், ஒரு குன்றுலேருந்து ஒரு யார் இதை யோசிக்கிறா, யார் இதை விஷுவலைஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஐலேருந்து தான் கவிஞர் எழுதிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ அவ்வயோதிகனின் சாகியத்தில் தன்னை திரையவிழ்த்து கொண்டிருக்கிறது, இந்த மூணு லைன்லேயும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு வயசான ஆள் வந்து அதை பார்க்குற விஷயங்கள் ஒளித்தட்டு ஒளிக்கீற்றின் வாயிலாக கொண்டு வந்து விஷுவலைஸ் பண்ணி, அதுதான் இவ இந்த கவிதைகள் எல்லாமே சேர்த்து ஒட்டு ஒரு கூட்டாக நம்ம பார்க்கும்போது ஒரு இயற்கையோடு உறவாடி கொண்டிருக்கும் ஒரு மகா ரசிகனின் எண்ணங்களின் இருந்து வழிய ஒரு தண்ணீர் துளி மாதிரி தான் அது. ஏன்னா அது தண்ணீர் திரும்பி எவாப்ரேட் ஆகிட்டு திரும்பி மேகமாக போய் திரும்பி தண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இவரோட எண்ண ரசனைகள் எல்லாமே வந்து ஒரு தண்ணியாக நம்மளுக்கு தெளித்து திரும்ப அவர் மேலே எடுத்துட்டு திரும்பி வேறு ஒரு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கொடுக்குறாரு. எதற்கும் ஒரு அடுத்த கவிதை. தெரிகிற சிறு ஏரி ஒன்று சுற்றி பல வடிவ பச்சை, உரையாட வரும் பல நிலவு, புகைக்க ஒரு சுதந்திர இருக்கை, குடிக்க இலக்கியம், பேச பறவைகள், இளைப்பார நடந்து திரிய சிறு பறத்தலுக்கு புனர எச்சமிட அச்சமற்ற நிலம், மேலும் எப்போதும் கிளம்ப நிற்கும் ஒரு ஆயத்த வாகனம், எதற்கும் ஒரு மொட்டை மாடி உண்டு. ஸோ இந்த கவிதை வந்து இவரோட அவதானிப்புகள் தான், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நுண்ணியலான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு மொட்டை மாடியில் நம்ம ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட அதில் ஒரு கவிதை உருவாக்குற ஒரு ஒரு பெரிய விஷயம் வந்து இவர் எழுத்துல இருக்குது. இவர் மொட்டை மாடியில் ரசிக்கிற மாதிரி மலை அடிவாரத்தை ரசிக்கிறாரு. முக்கியமாக இவரோட எழுத்துக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் கவிஞர்கள் நீங்கள் எந்த எல்லா தரப்பட்ட கவிஞர்களையும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ரசனையின் ஒரு குவியலாக தான் இருப்பாங்க. குறிப்பாக இவர் பார்க்கும்போது நிறைய சுய கீறல்கள் இருக்குல்ல, சுய கீறல்கள், நினைவுகள், நினைவுகளின் கீழ் உள்ள ஒரு வன்மம், காமத்தின் உச்சம், காதலின் வெளிச்சம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான ஒரு பாணி வந்து இதில் கையாண்டிருக்காரு. எதற்கும் அப்படின்ற கவிதையில் ஒரு ஒரு சின்ன அவதானிப்பு, அந்த அவதானிப்பை வந்து பெருமளவு கொண்டு வர ஒரு ஒரு கூற்று வந்து இந்த கவிதைகளில் அரங்கேறியிருக்கு. கடந்து செல்லும் குருவிகள் அடுத்த கவிதை. மாலை அடர்த்தியற்ற நெடும் மரக்கிளைகள் நெடுக காய்ந்த கரும் பழங்களாய் பற்றி கொண்டிருக்கின்றன. காகங்கள் தனித்தனியென பதற்ற முறை செய்கின்றன. வெற்றுத்தாளை எழுதுகோள் முனைவெறிக்க திரிகிறேன். அர்த்தம் தொலைத்த பிரதேசத்தில் சப்தமிட்டபடி இடமிருந்து வளமாக குருவிகள் கடந்து செல்கின்றன. பின்தொடர்கிறேன். வரையறையற்று தொலையில் சிறுத்த மறுகிறது
சிரித்து மறைகிறது. மங்களான காட்சிகள் அனுபவ வெளியில் காலம் உழல்கிறது. ஸோ குருவிகள் கடந்து செல்லும் குருவிகள் தான், அந்த குருவிகள் அவர் பார்க்கும் போது அதோட சூழலை கொண்டு வர ஒரு விஷயம் ஆகட்டும், அவர் அந்த அவதானிப்புகளிலிருந்து அவர் மீண்டு வந்த விஷயம், அந்த அவதானிப்பில் சிக்கி கொண்டு பார்க்கும் பார்வை தான் வந்து கடந்து செல்லும் குருவிகள் ஓட கவிதை. நாடகம், அடுத்த கவிதை நாடகம். முன்வரிசையில் அவன் உட்பட யாவரும் பார்த்து கொண்டிருந்த நாடகம். நியான் ஒளி திட்டுகள் மிதக்கும் நதிமறைய கரையில் வீழ்ந்து கிடக்கும் மனதில் சலனிக்கிறது. அடவு தரித்த தனி நிற திரையின் மேடையிலிருந்து அவர்கள் கடந்து செல்கின்றனர். தங்களது சாயல்களில் பிரஞ்ஞை கொண்டவர்களாய் பின் அங்கு ஆதிக்கனவொன்று தன்னை விடுவித்து கொள்ள அவதூறான கதை கொண்டு சுவடி ஒன்று வீசப்படுகிறது. தித்திப்பான அக்காட்சி படிந்த நாவுகளில் ஊரின மொழி கையாளுகிறது. காலத்திற்கு தன் சுவையை மேலும் அடையாளப்படுத்தி முடியாத ஒளியின் கீற்றுகள் படுகின்றன. நாடகத்தில் நின்ற மரித்த விளக்குகள் யாவரையும் வெளியேற்றின. இரு கைகள் நிரம்பிய வெறுமையின் அரங்கினுள் இப்போது மறைந்து விட்டிருக்கிறது தனித்து கிடத்தப்பட்ட பிரதி. ஒரு நாடகம் பார்க்குற ஒரு இடம், அந்த நாடகத்தில் வந்து எல்லாரும் வந்து அந்த ஒளி கீற்று நியான் லைட்ஸ், அந்த மஞ்சள், அந்த குண்டு பல்பு மாதிரி நம்ம ஒரு சின்ன அந்த குண்டு பல்பு நீங்கள் நம்ம எங்கேயும் பார்க்க முடியல. ஸோ அதே போல தான் வந்து இந்த நியான் விளக்குகளில் அந்த தெரிக்கிற முகங்களில் அந்த காட்சி வந்து படிமங்களாக இவர் பார்க்குறாரு. அப்புறம் இவருக்கான ஒரு கனவு அங்கே அரங்கேறி இருக்குது. அந்த நாடகத்தை எத்தனை பேர் பார்க்க வராங்க, இரவு அந்த நாடகத்தின் ஒளிக்கீற்றாக இவர் என்னென்னலாம் இவர் கற்பனையில் யோசிக்கிறாரு, அதாவது நீங்கள் இந்த வரிகள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆதிக்கனவு ஒன்று தன்னை விடுவித்து கொள்ள அவதூறான கதை கொண்டு சுவடி ஒன்று வீசப்படுகிறது. தித்திப்பான அக்காட்சி படிந்த நாவுகளின் ஊரின மொழி கையாளுகிறது அப்படின்ற இடம். ஸோ அவருக்கான ஒரு ஆற்றல், அவருக்கான ஒரு நினைவு இந்த நாடகம் கவிதையில் அரங்கேறியிருக்கு. இதில் வந்து நாடகம் முடிஞ்ச பிறகு அந்த ரிஹர்சல் பண்ண பேப்பர் வந்து அங்கங்கே பிரதி வந்து அங்கே இருக்குது, எல்லாம் லைட்லாம் அணைஞ்சிருச்சு, அந்த பிரதி மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய மெட்டஃபர்ஸ் வந்து இந்த கவிதைக்குள்ளே இருக்குது. நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கான அவரவர் கைமணல் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கான ஒரு கவிதையாக இது மாறத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்தது மேலும் ஜன்னல் வழி ஒளிகளை பெருக்கும் பொன்னிற வண்ணம். இறங்கும் அறையில் வெண்ணிற உடையுடுத்தி உருக்களித்த வெண்கல புத்தன் மீது படிந்தொளிர்கிறது. வினோத அமைதியில் பூண்ட பெருந்தியானத்திலிருந்து விடுபட்டிருக்கவில்லை இன்னும். நேற்றைய பேச்சின் மேல் சன்னமான குரலால் உரையாடியபடி நிற்கிறோம் ஆவலோடு. காலையுணைவை வழங்கவும் அவனது உரையாடலை நினைவு கூர்ந்து தெளியவும் மேலும் அவனது வருகைக்காக. ஒரு காதலி ஒரு காதலன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு மேலும், அந்த ஒரு சன்னல் வழியில் அவன் வரானா பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒளி வந்து அந்த உக்காந்துருக்கிற புத்தர் மேலே விழுது. ஒரு அமைதி, அந்த புத்தர் அமைதியை வந்து அவர் அந்த இடத்துல குறிக்கிறாரு. ஸோ இதில் நிறைய மெட்டவர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த கவிதையில். பூண்ட பெருந்தியானத்திலிருந்து விடுபட்டிருக்கவில்லை இன்னும். ஸோ அவளோட நினைவாகவே இருக்கிறா. நேற்றைய பேச்சின் மேல் சன்னமான குரலால் உரையாடியபடி நிற்கிறோம் ஆவலோடு. நேற்றைய நினைவுகள் இருக்குல்ல, எப்பயுமே வந்து ரொமான்டிசைஸ் பண்ணுறது வந்து நம்ம நினைவுகளை தான் நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்பயுமே. நிகழ்காலத்தை விட நம்ம அவள் கூட, இப்போ நான் என் காதலி கூட நம்ம இருக்கிறத காட்டிலும் காதலன் கூட இருக்கிறத காட்டிலும் அவங்களோட நினைவுகளில் நம்ம வாழ்ந்த நேரங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மேலும் கவிதை வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கான ஒரு கவிதையாக நம்ம பார்க்கலாம். இது வந்து கிம்கி டுக்குக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருக்காங்க கீழே. ஸோ கிம்கி டுக் பார்த்திங்கன்னா ஒரு ஏஷியன் டைரக்டர், ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு
ஐடியோ கிரிட்டிக்கான ஒரு ஃபிலிம்ஸ்லாம் எடுப்பார், ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அவரோட படங்களில். ஸோ இந்த கவிதைகளும் ஒரு நறுமைய எக்ஸென்ட்ரிசிட்டி அந்த அந்த அவ பெண் பெண் மீது இருந்திருக்கு. இது யார் எழுதுனது? அவரோட லாவகம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவனது வருகைக்காகன்னு போட்டிருக்கிறது. ஸோ இது நான் வந்து நல்ல மீனிங்கோட, ஸ்ட்ரெயிட்டான மீனிங்கோட நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு காதலி தான் வந்து காதலனுக்காக இருக்கு அப்படின்றது தான் என்னோட பார்வையாக இருக்குது. ஸோ அடுத்த கவிதை, வெளியே விழிக்கும் தன்னை பார்த்தபடி இருக்கிறது குழந்தை. பூனை பாதங்களால் அறை தாண்டியவன் வெளியே புகைத்திருக்கையில் எங்கும் படிந்த நிசப்த ரேகைகள் பிரிய கட்டவிழ்த்து தொடங்கின்றது விடிகால இதழ்கள். அங்கே காற்று புனலிசையை கேட்கிற உடலோடு ஒளிந்திருக்கும் இலைகளின் வழி நுழைந்து தங்க நிறத்தில் நடந்தபடி வெளியேறியிருந்தேன். ரொம்ப கொஞ்சம் டபுள் டபுளாக இருக்குது, மன்னிச்சிருங்க, தெளிவில்லை எழுத்துக்கள். வெளியே இருந்தான் எங்கும் மிதந்து கடக்கும் பட்சியின் கலையும் குரலோ, தாவி திரியும் மணில்களின் மரமோ அங்கில்லை. பிரக்னை கொண்ட காலம் கிளம்பி தான் மட்டுமே இருந்த அவன் இருப்பின் வெளியே நின்று கை நீட்டி அழைத்தது அப்பா. ஸோ இதில் முக்கியமான வரிகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தான் மட்டுமே அறிந்த அவன் இருப்பின் வெளியே நின்று கை நீட்டி அழைத்தது அப்பா. விழிக்கும் தன்னை பார்த்தபடி இருக்கிறது குழந்தை. குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பூனை நடையாக மெதுவாக ஸ்லோவாக வந்து வெளியே வந்து அவர் இயற்கையை ரசிக்க அந்த வெளிச்சத்தை பார்க்குறாரு. அந்த ப்ளூ ஆர் சொல்லுவோம்ல விடிய காலையில், அந்த ப்ளூ ஆர் பார்க்கும்போது அந்த பத்திரிக்கை அந்த பேப்பர்லாம் வருது, பேப்பரை கட்டவிழ்த்து பார்க்கும்போது அந்த உள்ள சுவாரஸ்யம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஒரு புகைப்பிடிக்கிறாரு, புகைப்பிடிக்கும் போது அவராக இருக்கும் போது குழந்தை அழைச்சது அப்படின்னு சொல்கிறாரு. எப்பயுமே நம்மளாக இருக்கும் போது அதுதான் உண்மைத்தன்மை ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, அப்போ தான் குழந்தை தன்மையும் அதிகமாக இருக்கும், நம்மக்கிட்ட உள்ள உண்மை முகம் வெளியே வரும், அப்போ தான் குழந்தை அழைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கவிதையாக இருக்குது. ரொம்ப நெருக்கமான கவிதை. வெளியே கிளை அடுத்தது. மௌனமாக கிளையின் புத்தம் புதியதான விளிம்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்க இலைகள் பயணித்து கொண்டே இருக்கின்றன எங்கும் காற்றுக்கு உருவம் தந்தபடி. சிம்பிளான ஒரு கிளையிலிருந்து ஒரு கவிதை பிறக்குது பாருங்களேன். மௌனமான கிளையின் புத்தம் புதியதான விளிம்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்க இலைகள் பயணித்து கொண்டிருக்கின்றன எங்கும் காற்றுக்கு உருவம் தந்தபடி. இது ஸ்ட்ரெயிட் கவிதை, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் மிதந்தலைகிற இந்நேரம் வெளிச்சம் குறைந்த அறையின் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருக்க பார்வையில் தெரியும்படியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. திவளைகள் சிதறி சில்லிட்டு பரவும் குளுமையோடு காண்பதாய் உறைந்த சுவர்கள் விரிகிறது. பேசிக்கொண்டிருந்த உன் நேற்றைய மௌனம் இம்மாலையின் புதிர்தன்மையின் முகம் தொலைந்ததாய் மலைகள் சாம்பல் நிற வெளியில் மிதந்தலைகிற இந்நேரம் உனதறையில் என்னவா இருக்கிறாய் உன் கால்களுக்கிடையில் பயணிக்க இப்போது துவங்கிவிட்டிருக்கிறது காலம். ஒரு காமம் சார்ந்த கதை தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு காமத்தின் வெளிச்சத்தையும் ஒரு இச்சையின் இருட்டையும் நம்ம எளிதாக பகுப்பாய்வு பண்ண முடியும். மிதந்தலைகிற இந்நேரம் ஒரு காதலியை வந்து ஏங்கி அந்த ஒரு இயற்கை சூழலை ஒட்டி பிணைஞ்சிருக்கும் போது அந்த இயற்கை தரும் ஒரு பெரிய வரம் என்னன்னு பார்த்திங்கன்னா காதல் தானே. ஸோ அதை வந்து ஒரு மிக நுட்பமாக ஒரு தெளிவின் உச்சத்தோடு ஒரு சொல்லக்கூடிய கவிதையாக தான் இருந்தது. இந்த கவிதைகள் இவர் எழுதுகிற நிறைய படிமங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது, நிறைய லேயர்ஸ், நான் சொன்ன மாதிரி நிறைய லேயர்ஸ் இருந்தது. ஸோ இந்த கவிதை ரொம்ப ஒரு நுட்பமான கவிதை. நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த கவிதைகள் எல்லாமே வந்து ஒரு வேறு தளத்திற்கு கொண்டு போவோம். நம்ம நேரடியான பார்க்குற சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ்ன்ற மாதிரி விஷயங்கள் தான் இது, ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸான எமோஷனை கொண்டு வந்து கொடுக்கும். சில பேர் காம்ப்ளெக்ஸை சிம்பிளாக எழுதுவாங்க. நீங்கள் நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, உதாரணத்துக்கு நகுலன் தேவதச்சன் மாதிரியான கவிஞர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை சிம்பிளாக சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் கல்யாண்ஜி. ஸோ அப்படிப்பட்ட நம்ம கவிதைகளை வாசிக்கும் போது ஸ்ரீசங்கர் மாதிரியான ஆட்கள் வந்து நம்மளை வந்து ஒரு தப்புன தலையில் அடித்து வேற ஒரு பாணியில் கொண்டு போகிறாங்க. அடுத்த கவிதை வந்து முதற் சொல். பப்பாளி மர இலைகளின் நூடே கிடந்த
துண்டு வானில் ஒரு தள்ளாடும் கிளியை அப்போது பார்க்க மொட்டை மாடியில் நேர்ந்தது கனலும் சிகரெட்டை உறிஞ்சியபடியும் புரண்டெழும்பி விரலுக்கிடுக்கில் சுழிக்கும் அலைகளில் பயணிக்கும் காலத்தின் எதிர்ப்பட்ட கிளியால் ஒளிமடிந்த அக்காலையின் வெளியில் நான் கேட்டேன் உலகின் முதற் சொல்லை. ஸோ என்ன அவரோட காலை விடியல் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிகரெட்டோடு தான் இருக்குது. அந்த சிகரெட்டில் வந்து அவர் புகை இழுத்து புகை விடுறாரு. முதல் சொல் எங்கே கேட்குறாருன்னா பறவைகள் கிட்டேருந்து கேட்குறாரு. இந்த மாதிரியான ஒரு இயற்கைக்கான ஒரு ஒன்றியம் வந்து இந்த கவிதைகள் எல்லாத்துலேயுமே இருந்துகிட்ருக்கு. அடுத்தது அல்லது எங்கோ பட்சி ஒன்று அகவ துயில் கலைந்து விலகுகையில் தன் வசமிருந்த ஒரு அற்புத நாளை கையளித்து என் படுக்கையில் உயிர்க்கச் செய்தது. எழுந்து சன்னலின் வழி பார்த்தபடி இருந்தேன் அங்கே வர்ணங்கள் கொழிக்கும் மண்ணாளில் கனத்த தோகை என் சிறு தோட்டத்து புற்கள் செடிகள் மலர்களை தீண்டி கடப்பதை மற்றும் அதன் ஒய்யார நடையை அதனிடம் கேட்டு விழுந்ததை மௌனமாக கேட்டுக்கொண்டேன். விழிப்புக்கு முந்தைய என் ஸ்திதி கண்டது குதூகலிப்பா துயரமா மரணமா அல்லது அப்படின்ட்டு முடியும். இது அந்த கவிதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவற்ற தன்மைகள். எல்லா கவிதைகளும் ஒரு நல்ல கவிதைனா முடிவற்ற தன்மை இருக்கும். அந்த முடிவை வந்து நம்மளை வாசகனாக தேடிக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்கும். இந்த கவிதைகளை வந்து உங்களுக்கு என்ன ஒரு தோணுதோ அவர் என்ன முடிவாக இருக்குமோ அதுதான் நம்மளுக்கான ஒரு ஒவ்வொருத்துக்கான பார்வையாக இதில் இருக்கும். என் ஸ்திதி கண்டது குதூகலிப்போ துயரமோ மரணமோ அல்லது அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்படியான கவிதைகள் பரிமாணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு கவிதை மட்டும் பேசி நான் நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். திசை கூவினதில் எங்கேயோ விழித்தல் நிகழ்ந்தது. இருள் மண்டிய புவிக்கோளத்தில் புலப்படாத சேவலும் அவனும் தான். யாரும் துயிலிலிருந்து மீண்டிருக்கவில்லை. ஓரொளி கூட வாய் திறக்கவில்லை. பிரபஞ்சம் இருவருமற்ற அகாலத்தில் முண்டி வெளியேறும் பச்சையத்தில் உயிர் திசையை தொடங்குகிறது. ஸோ எந்த திசையிலும் கிழக்கு தான். அதிலோட உயிரினங்கள் வந்து எப்படி உயிர்த்தெழுது? திடீர்னு ஒரு நாள் எழுந்திருக்கிறாரு. அவர் எழுந்திருச்சு பார்க்கும்போது அது சேவலும் இல்லை அவரும் இல்லை. ஒரு என்ன நோக்கத்தில் எழுந்தேன் அப்படின்ற புரியவே இல்லை. துயிலில் யாரும் துயிலிலிருந்து மீண்டிருக்கவில்லை. ஓரொளி கூட வாய் திறக்கவில்லை. இந்த பிரபஞ்சம் வந்து ரெண்டு பேருக்குமே அகாலமாக இருந்து முண்டி அடித்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்ம உயிரினங்கள் நம்ம என்ன இருக்குது, நான் இந்த கவிதை எனக்கு புரிஞ்சது என்னென்னா நம்ம இயங்குகிறோமோ இல்லையோ நம்ம எழுத்துக்கள் படைப்புகள் இயங்கிட்டு தான் இருக்கும், அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த கவிதைகள் நான் ஒரு 13 கவிதைகள் வாசித்தேன். அங்கங்கே திக்கணும்னா மன்னிச்சிருங்க. சரி, டபுள் டபுளாக இருந்தது எழுத்துக்கள். இருந்தாலும் நானும் தடங்களாகவும் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த கவிதைகள் எல்லாமே ஒரு படிமங்களாக தான் நான் பார்த்தேன். ஒரு படிமங்களில் வந்து நம்ம நிறைய லேயர்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த இமேஜை வந்து நம்ம வந்து ஒரு கடத்தி ஒரு நம்ம ஒரு பார்க்குற பார்வை ஆழத்தின் உச்சமாக நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து இந்த எழுத்துக்கள் மூலமாக இருக்குது. அதை ஸ்ரீசங்கர் வந்து சார் வந்து ரொம்பவே நேர்த்தியாக செஞ்சுருக்காரு. நிச்சயமாக இந்த கவிதைகள் நம்மளுக்கு வந்து ஒரு வேறு ஒரு கற்பனை திசையை கடந்து கொண்டு செல்லும் சொல்லலாம். நம்ம சுய கீற்றல்கள், சுய பரிசோதனை, நம்மளோட காதல், நம்மளோட காமம், நம்மளோட அகசிக்கல், புறம் சார்ந்த பார்க்கும் பார்வை, இயற்கை கூட ஒட்டி வாழுதல், பறவைகளை பார்த்தல், ரசித்தல், ஆக மொத்தத்தில் நீங்கள் பிழைக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கவிதைகள் மூலமாக நம்ம ரசனை வந்து மென்மேலும் பெருகி நம்மளுக்கான ஒரு உள்ளொளி பெருகுன்றது தான் என்னோடய எண்ணமாக இருக்குது. கடைசியாக வந்து எழுத்தாளர்கள் கவிஞர்கள்லாம் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். இந்த அவதானிப்புகள்லாம் வந்து நம்ம தெரியுமான்னு தெரியல, பட் நிறைய பேருக்கு
புலப்படாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி காலச்சூழலில். ஆகையால் வந்து இந்த மாதிரியான நுண்ணியலான பார்க்குற விஷயம் வந்து இந்த கவிதைகள் மூலமாக நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்குதுன்னு சொல்லலாம். தேவதச்சனோட நிறைய வரிகள் நம்ம வாசிச்சிருக்கோம். அதே போல் கல்யாண்ஜியோட ஒரு கவிதை மட்டும் எனக்கு நினைவில் இருந்துக்கிட்டே இருக்குது. என் தந்தை தச்சனில்லை எழுதுகிறவன், எனக்கு மரச்சிலுவை அல்ல காகிதச்சிலுவை, உயிர் தெழுதல் மூன்றாம் நாள் அல்ல அன்றாடம். இந்த கவிதை வந்து எல்லா எழுத்தாளருக்கும் கவிஞர்களுக்கும் சமர்ப்பணமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கவிதை கூட வாழ்வோம், ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி நிறைவு பண்ணிடுறேன். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இரவு வணக்கம்.